ஆரம்பிக்கலாங்களா? Big Boss Season 6, the grand finale. இனிமேல் நம்ம லைஃப் எப்படி இருக்குன்னு மட்டும்ப்பா. ஒரு நீண்ட பயணத்தின் மாபெரும் வெற்றி விழா. ஒரு நீண்ட பயணத்தின் மாபெரும் வெற்றி விழா. ஏத்தத்திலையும் இறக்கத்திலையும் கூட்டி போறாங்க. எந்த ஊருக்கா கூட்டுற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? வீட்டு பிள்ளையா நினைச்சீங்கன்னா எனக்கு வாக்களிச்சு. பெரியவர்களே, தாய்மார்களே, ஆகவே நான் உங்களை பார்த்து ஏன் பறக்குற? பிக் பாஸ் சீசன் 6 ஓட டைட்டில் வினரா என்ன நீங்க ஆக்குங்க அப்படின்றத ரொம்ப பணியம் நான் கேட்டுக்கொள்றேன். ஆகவே பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களது பொன்னான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அறுவை தம்பி ராசபுரம் கழிக்க வேண்டும். ஓடி ஓடி உங்களை கேட்டுக் கொள்கின்றோம். தொங்கி தொங்கி உங்களை கேட்டுக் கொள்கின்றோம். 106 நாட்கள் இந்த வீட்டுல வாழ்ந்து காட்டிட்டு தைரியமா உங்க முன்னாடி வந்து நின்று. ஆகவே பெரியோர்களே, அறுவை தம்பி நாகராஜ சோழனை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி வர செய்ய வேண்டுமாய்? உங்களை தாழ்வையுடன் கேட்டுக் கொள்கின்றேன். நான் கேட்கக்கூடிய வாக்குகள் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு ஆதரவு கொடுக்கணும். தியாகங்களை செய்த இந்த பொன்னுரங்கத்திற்கு தமிழகமே தமிழகமே என்ன பரிசு தரப்போகிறாய்? எனக்கு நீங்க கொடுத்த ஆதரவு நினைக்கிறேன் அங்க பாரிய ராஜகலை இதெல்லாம் பொறப்பிலேயே வர்றது. உண்மையும் அதே யதார்த்தமும் ஜெயிக்கும்ங்கிற நம்பிக்கையில அவங்க எல்லாருக்கும் பெரிய தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இப்படி வெளியே வந்தா நீ தனி ஆள் கிடையாது, நீ ஒரு அடையாளம். நீ ஜெயிச்ச உன்ன மாதிரி முட்டங்கி கிடைக்கிற அத்தனை பொண்ணுகளும் ஜெயிச்சு. உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா. ஆவேசா ஆரம்பிச்சது இங்கதான். எல்லாமே நம்மளோட விளையாட சொல்லி போட்டதும் சரி. ஆவேசா ஆரம்பிச்சது இங்கதான். எல்லாமே நம்மளோட விளையாட சொல்லி போட்டதும் சரி. சந்தோஷமா போங்க. உங்களுக்கும் பெட்டிக்கும் என்ன ராசின்னு தெரியல. மகர ராசி, திருவோண நட்சத்திரம். நேத்து பெட்டி போச்சு, இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க. அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. மக்களின் மனங்களை வென்று. அண்ணா கொந்தளிச்சாதீங்க அண்ணா, பொறுமையா கிடப்பிடுங்க. அறியாப்புல தெரியாம கரெக்டா. இறுதி மேடையை அலங்கரிக்கும் போட்டியாளர்களில் வெற்றி மதுடன் சூட போகும் போட்டியாளர் யார்? நமக்கு தெரியும், சொன்ன எவங்க சொல்லியா கேக்கதான் நாங்க இருக்கோம். உங்களால ஒண்ணு நிமிட முடியாது. பொன்னான கைய கொண்டு அந்த பெல்ல தட்டிருங்க. அவங்களும் சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பொன்னான கையால அந்த பெல்ல மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.